நேத்திக்கு நேர்கொண்ட பார்வை ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. வைரலாக ஓடிக்கிட்டு இருக்க அந்த ட்ரெய்லர். அண்ட் அந்த வகையில் இப்போது ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹெச் வினோத் வந்து அஜித் சார் கிட்ட ஒரு நெகட்டிவ் ரோல் உள்ள ஒரு ஸ்டோரி தான் சொல்லியிருக்காரு. ஆனால் அஜித் சார் வந்து நான் நெகட்டிவ் ரோல் உள்ள ஸ்டோரிலாம் இப்போ நடிக்கிறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. மாம் படம் அஜித் சாரும் ஸ்ரீதேவி மேமும் நடிக்கும் போது ஸ்ரீதேவி மேம் அஜித் சார் கிட்ட பிங்க் படத்தை தமிழில் ரீமேக் பண்ணலாம், நீங்களும் நானும் நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது நடக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்ரீதேவி மேம் இறந்துட்டாங்க. அதனால அஜித் சார் இப்போ ஹெச் வினோத்தை வந்து பிங்க் படத்தை தமிழில் ரீமேக் பண்ணலாம், நீங்களே டைரக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதுக்கு ஹெச் வினோத் வந்து ஃபர்ஸ்ட் பயந்துருக்காரு, முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அஜித் சார் வந்து என்ன சொன்னாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் நடித்த படங்களில் நிறைய பெண்களை நான் கேலிப்படுத்தியிருக்கேன், அது மட்டும் இல்லாமல் துரத்தி போய் லவ்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாம் திருத்துற விதமாக இந்த படம் நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நான் ஸ்ரீதேவி மேமுக்கு ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், தமிழில் பிங்க் ரீமேக் பண்ணலாம், அதில் நீங்களும் நானும் நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்ரீதேவி மேம் இல்லை, இருந்தாலும் அந்த தவறை நான் திருத்திக்கிட்டு இப்போ நான் நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ நீங்கள் டைரக்ட் பண்ணுங்கள் ஹெச் வினோத் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னதுனால இந்த படம் வந்து ஹெச் வினோத் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இன்னொரு சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.